ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம தாபாலெல்லாம் சாப்பிட்ருக்கிற அதே பாலக் பன்னீர் கிரேவி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு கட்டு பசலக்கீரையை வாங்கி நல்லா அலசிட்டு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாலக்கீரையையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. நீங்கள் மைக்ரோவேவில் வேணாலும் வைக்கலாம், இல்லை அடுப்பில் வேணாலும் வைக்கலாம். நான் இப்போ மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து கூல் பண்ண போகிறோம். இந்த பிளான்ச் பண்ணுறது எதுக்குனாக்க, இதோட கலர் மாறாமல் இருக்கவும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அழியாமல் இருக்கிறதுக்கும் தான். இப்போ நம்ம இதை கூல் பண்ணுறதுக்காக ஒரு வடிகட்டியில் போட்டிருந்தோம். அதில் வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை அதில் விடுறோம். இதில் இருந்த ஹீட் எல்லாம் போய் கூல் ஆகிடுது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3-4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சியும் ஒரு 6 பல் பூண்டும் போட்டிருக்கோம். இப்போ நல்ல மையாக இதை அரைச்சி எடுத்துண்டாச்சு. இது இப்போ வந்து நம்ம ஒரு தவா ஒன்று போட்டிருக்கோம் அடுப்பில். அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணையும் போட்டிருக்கோம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கோம். 1 பேலீஃபும் போட்டிருக்கோம். இதெல்லாம் பொறிஞ்சு வரட்டும். பொறிஞ்சு வந்த அப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது தக்காளி பொடியாக நறுக்கி அது மேஷ் ஆகிற அளவு அதோடைய சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சதுலேயும் போட்டிருக்கிறதுனால இதில் பார்த்து போட்டுக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலக் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. இது நல்லா ரெடி ஆகட்டும். கொதிக்கிற நாளையில் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அதில் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பன்னீரை அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட கலர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம கொதிச்சுட்ருக்கிற கிரேவியில் போட்டுடலாம். 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் பன்னீர் போட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட அப்புறம் இது கொதிக்கக்கூடாது. சப்பாத்தி, ரோட்டி, நான் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திடுங்க.